ப்ரோ, வேர்ல்ட் ஃபேமஸ் லவ் ட்ரைலர் பார்த்தீங்களா? ஆ, பார்த்தேன், இப்போ தான் பார்த்தேன். ஓகே, நல்லா தான் இருக்குது. நிறைய ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. விஜய் தேவரகொண்டா அவர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பார் தான் நினைக்கிறேன். அர்ஜுன் ரெட்டி அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா தெரியல, பட் 14th ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு லவ் பேஸ் மூவி தான் நினைக்கிறேன். ஆ, ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜி. பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுன் ரெட்டி மாதிரிலாம் தெரில, அதை இது பண்ண ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் நல்லா இருக்குது. அர்ஜுன் ரெட்டி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ, நல்லா இருக்குண்ணா. அந்த ஸ்க்ரீன் பிளே, ஆக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, அவ அக்ரஷன் அதெல்லாமும் பார்க்க நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் ப்ரோ இருக்கு. மோஸ்ட்லி அதுலேயும் தாடி வச்சுன்னு முடியெல்லாம் வச்சுக்கினேன் அதே மாதிரி தான் சுற்றின்னு இருப்பாப்ல. பொண்ணுலாம் வச்சுன்னு கெத்தா சுற்றின்னு இருப்பாப்ல. இதுலேயும் அதே மாதிரி தான் பொண்ணு வச்சுன்னு சரக்கு வச்சுன்னு கெத்தா சுற்றின்னு இருக்காரு. ரெண்டும் ஒரே பாதி கதை மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பிஜிஎம் லைட்டாக லைட்டாக டிருக்குன்னு டிஃப்ரென்ஸ் கொடுக்குறானுங்க, மற்றபடி ஒன்றும் தெரில. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதில் என்ன சில காஸ்டியூம் மட்டும் மாறுது, ஆனால் அதுலேயும் சட்டெல்லாம் தான் வருவாப்ல, இதுலேயும் சட்டெல்லாம் தான் வராரு. பார்த்தாலே தெரிஞ்சேண்ணா, அந்த பத்தில் அவன் ஒன்று வச்சு செஞ்சுருந்தான். இதில் நாலஞ்சு வச்சு எப்படி குஜாலாகிறான் பாருண்ணா, இதான்ண்ணா வாழ்க்கை கதை. ஆ, கிட்டத்தட்ட நான் அதே மாதிரி ஒரு மாதிரி லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் போகணுன்னு இருக்குண்ணா. பிஜிஎம் தான் ப்ரோ மோஸ்ட்லி, அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, லைட்டாக கொஞ்சம் மாறுது. அவள் தான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க, அது மாதிரி தான் தெரியுது. ரொம்பலாம் இல்லை பிஜிஎம், ரொம்பலாம் இல்லை, ஏதோ பரவாயில்ல அப்படின்னால சொல்லலாம். அந்த கேரக்டர் தான், அதை சொல்லவே தேவையில்லை. 100% அப்படிதான் வர வர இப்போ எது ட்ரெண்டு வருதோ அதுலேயே எல்லாருக்கும் வந்துக்கிறாங்க. அவள் தான் அதான் பார்க்குறாங்க அப்படின்ற போது அதில் வந்துடுறாங்க. அவள் தான் அப்படி தான் தெரியல கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வருவோம், அதில் ஒன்றும் காட்ட மாட்டாங்க. அதுக்குன்னே வருவானுங்க பசங்க, கும்மிவானுங்க வந்து, இது ஐஸ்வர்யராயா வந்து பார்த்தே ஆகணுமே எல்லாரும் சொல்லிட்டு வந்துடுவானுங்க. அதுக்கோசம் வருவானுங்க. ஆ, அதான் அந்த நாலு பேரில் அவங்களும் ஒருத்தங்களாக இருப்பாங்க அந்த ஆக்ட்ரஸில். அவர் பாடிலாம் வச்சுட்டு தாடி வளர்த்துருக்காரு. ஒரு சீனில் ரொமான்ஸாக இருக்குது, எல்லாம் மிக்சடாக தான் இருக்குது. ஹீரோயின்ஸ் நிறையா இருக்காங்க இந்த வாட்டி. ஸோ ஒரு லவ் பேஸ்டு பிரேக்கப்பு பேச்சப் அந்த மாதிரி ஸ்டோரி தான் நினைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மேபி அர்ஜுன் ரெட்டியை பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. அது ஒரு ஒரு கல்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நிறைய மூணு லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜில் எடுத்து இது பண்ணிட்டாங்க. ஸோ பார்ப்போம். மை கெஸ் ஓகே. அர்ஜுன் ரெட்டி மாதிரிலாம் சொல்ல முடியாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதை ட்ரைலரே பார்க்க இனிமேல் எக்ஸ் அந்த தடை பண்ணதுக்கு இதே பார்த்து நம்ம பண்ணிக்கலாம்ண்ணா. பிஜிஎம் அதெல்லாம் பிஜிஎம் அவ்வளோலாம் நல்லா இல்லாம். அதில் ஒன்று அதில் அதான் அதில் ஒன்று வச்சுக்கிறாருண்ணா, இதில் நாலு வச்சுக்கிறாரு. நாலோ அஞ்சோ ஆறோ எத்தனை வச்சுக்கிறான்னு தெரிலண்ணா. அவன் வாழ்கிறானா வருண்ணா? நைஸ் ட்ரையல் இஸ் நைஸ், வெரி நைஸ். It is all of love, all affection, all we can see the movie. Always, Devarakonda performance is very nice. He is doing extraordinary things. It is also very nice. இதில் நாலு ஹீரோயின் இருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்கு. பார்க்க as far as the trailer goes, it's good. நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆமாம், அவங்க ட்ரெடிஷ்னல் கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்த வரையும் ஃபுல்லாக சாரீஸ்லையும் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரோல் சூட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே ட்ரெடிஷ்னலே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ராஷி கண்ணா பண்ணியிருக்காங்களோ, வேறு ஏதோ ரெண்டு மூணு ஹீரோயின்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் பக்காவாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்த ஷார்ட்ஸ் வரையும் இட் லுக்ஸ் குட். அவங்க ரெண்டு பேருக்கோட மேட்சிங் சேம் ஸ்டோரி மீன்ஸ் தே கேன் நாட் டூ நோ டிஃப்ரெண்ட் ஒன்லி நோ தட் ஈஸ் காமன் பட் ஸ்டோரி இஸ் நாட் காமன். இட் இஸ் சேஞ்ச். It is blockbuster. Sure. Sure. Yeah, similar to, we can say that somewhat scenes are like looking like it is matchable from that. Yeah, it's good. All scenes are like perfect. அதே மாதிரி தான் படம் இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் குஜாலாக இருக்கும். பிஜிஎம் நல்ல பீட்டு, ட்ரெய்லரில் கேட்ட வரையும் இட்ஸ் குட். சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆனால் வி மை நோ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. அதான் தலை வேற எதுக்கு பார்ப்பாங்க, எல்லாம் கதை தான், கதைக்கு தான் பார்ப்பாங்க. புரியல, பிளாக் பஸ்டர் மூவியா? சிங்கிள்ஸுக்குலாம் ட்ரீட்டுலாம் சொல்ல முடியாது தலை. சிங்கிள்ஸுக்கு ஒரு மூணு அவர் ஜாலி தலை, அவள் தான் லிஸ்ட்ல மாட்டாம படம் பார்த்துக்க வேண்டியதான். அவள் தான் பார்க்க முடியும்.